நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே பாலைவனத்தில் இரண்டு நண்பர்கள் யாத்திரை இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக விஷயம் என்ன அப்படின்றத விட அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒருத்தன் பணக்காரன் அவன் பேர் தான் ராம் இன்னொருத்தன் பேர் சந்துரு இந்த ராம் சந்துரு இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவ்வளோ டீப்பாக வந்து க்ளோஸாக பழகுவாங்க எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போவாங்க என்ன செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் வந்து செய்வாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போது ராம் அப்படின்ற பையன் பணக்காரன் சொன்னான் இல்லையா அவனுக்கு கொஞ்சம் பணத்து மாரி எப்பயுமே இருக்கும் ஆனால் அதை நம்ம சந்துருக்கிட்ட மட்டும் காட்ட மாட்டான் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் காட்டுவனே ஒழிய சந்துரு தன்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றதால எப்பயுமே அவன்கிட்ட மட்டும் காட்ட மாட்டான் ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே அவங்ககிட்ட பழகுவான் சரி இது எல்லாம் போக இந்த சந்துரு இருக்கான் இல்லையா சந்துரு அவனுக்கு ஆப்போசிட்டு எந்த விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டான் ரொம்ப ரொம்ப நல்லவன் நம்ம ராம் ஒரு பணக்காரன் அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி அவனை வந்து ஒரு நல்ல நண்பனாக தான் பார்க்குறானே ஒழிய பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு எதுவுமே இருக்காது நம்ம சந்திரகிட்ட இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு யாத்திரை போயிட்டுருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அதுவும் பாலைவனத்தில் சரி பாலைவனத்தில் போகும்போது நிச்சயமாக அவங்களுக்கு தண்ணி சாப்பாடுக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியும் சாப்பாடும் சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஒன்றா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் நிறையா சாப்பாடு ஒரு பேக் நிறைய தண்ணி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இவங்க அடைய வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் அதிகம்ங்கிறதால எப்படியாவது நம்ம இலக்கை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்து இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு காலியாகிகிட்டே வருது இப்போது ராம் சந்திரம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சாப்பாடை சுமந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக காலியாக இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம ராம்க்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாகிடுது போகிற போக்கப்படுத்தா நம்ம இலக்கை அடையிறதுக்குள்ளே நம்ம இறந்து போயிடுவோம் மட்டுக்கே சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்து பார்க்குறான் இதுக்கப்புறம் வந்து இவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நாம தான் செத்து போகணும் அதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது நம்ம என்றைக்குமே பணக்காரனாக இருந்துட்டோம் நாமையே வந்து இவ்வளோ சீக்கிரம் சாகணும் அதனால் சாப்பாடு தண்ணி இது ரெண்டையுமே நம்ம மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை போட ஆரம்பிக்கிறான் சந்துரு இதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் வந்து நான் தான் சாப்பிடுவேன் நீ கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து தீந்து போயிடுச்சு இனிமேல்ட்டு இது என்னோடய சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னடா சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானடா இந்த சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துருந்தோம் அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் சாப்பாடு தனியாக சொன்னதான்னு சொல்கிறியே இப்போ வந்து உன்னோடய பணக்காரத்த முறை என்கிட்டே காட்டுறேன் டா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா எனக்கு தான் இந்த சாப்பாடு நீ வந்து வேற ஏதாவது வந்து செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலிவனத்தில் நான் என்னடா செய்ய முடியும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த சாப்பாடு எனக்கு மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஈச்சை மரம் தெரியுது அதுல நிறைய ஈச்சம் பழங்கள் வந்து தெரிய வருது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரும் அதை பார்த்தர்றானுங்க செம்ம வேகமா ஓடி போகிறானுங்க ஓடி போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஈச்சை பழத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுக்கிறாங்க ஆனால் நம்ம சந்திருவ ராமு பொறுக்க விட மாட்டேன்றான் இந்த ஈச்சம்பழமும் எனக்கு தாண்டா சொந்தம் இந்த சாப்பாடும் எனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லிட்டு சந்திர்கிட்ட பயங்கரமாக பிடிக்கிறான் சண்டை போடுறான் ஆனால் நம்ம சந்திரு தான் ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவன் இல்லையா எந்த ஒரு விஷயத்துக்கு நல்லா விட்டு கொடுப்பான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்றதால தான் ஃப்ரெண்டு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து ஒதுங்கி போயிடுறான் மேற்கொண்டு அவங்ககிட்ட வே வாக்குவாதம் எதுவும் பண்ணலை சண்டையும் போடலை சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிடைச்ச பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் வந்து சுருட்டி ஒரு துணிப்பையில் வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடு பேரிச்சம்பழம் போகணும் இது ரெண்டும் போதும் நிச்சயமாக நம்ம போகிறதுக்குள்ளே இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் அவன் செத்தாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த எண்ணம் அந்த நேரத்தில் வந்து வந்துருச்சு ஏன்னா உயிர் போக போகு போகுது அப்படின்றதால அவனுடைய எண்ணம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிடுச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்துருவுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுருது என்னடா நீனு சாப்பாடையும் எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி ஈச்ச மழத்தையும் எனக்கு பொறுக்க விட மாட்டேன்ற ஆனால் நீ வந்து ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான் சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது நீ வேற பாதையை பார்த்துட்டு போ நான் வேறு பாதையை பார்த்துட்டு போகிறேன் நான் தனியாக தான் வருவேன் நீ தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு ஆளாளுக்கு தனித்தனியாக நடந்து வந்துகிட்டு ஆனால் ஒரே இலக்குக்கு தான் போகணும் இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சந்துரு இருக்கான் இல்லையா சந்துரு வந்து அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மணலில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான் களைப்பாரன் அப்போது அந்த மணலில் வந்து இவன் செஞ்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நம்ம நண்பன் இத்தனை வருஷமாக நம்ம கூட இது வரைக்கும் வந்து நம்ம நண்பன் சண்டை சண்டையே போட்டதில்லை பணக்காரத்த முறையும் மற்றவங்கள்கிட்ட காட்டவனே ஒழிஞ்சு நம்மக்கிட்ட காட்டாமல் இருந்தான் ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்டே அதை வந்து காட்டிட்டானே சாப்பாடும் இல்லைன்னு சொல்லிட்டான் பேரிச்சம்பழத்தையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பார்க்குறான் அது மட்டும் இல்லை இந்த பேர்ச்சம்பழம் பொறுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சண்டையில வந்து ராம் வந்து சந்துருவை ஒரு அறையை விட்டுருவான் அதுக்கப்புறம் தான் சந்துரு வந்து விலகி போயிடுவான் அந்த இடத்துல இருந்து அதையும் வந்து யோசிச்சு பார்ப்பான் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு என்னை வந்து கன்னத்தில் வந்து அடிச்சிட்டான் இத்தனை வருஷத்தில் சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்டு இத்தனை வருஷத்தில் என்னை வந்து கை நீட்டி அடித்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு என்னை துன்பப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மணலில் வந்து எழுதி வைக்கிறான் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மணலில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் ஸோ நடக்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ராமு தனியாக நடக்க ஆரம்பிக்கிறான் சந்திரன் தனியாக நடக்கிறான் இதில் அந்த பணக்கார ராமுக்கு திடீர்னு தூரத்தில் ஒரு குட்ட தண்ணீர் வந்து கிடக்குது அந்த தண்ணீர் வந்து கிடத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஓடி வரான் ஓடி வந்ததுக்கப்புறம் ஆஹா தண்ணி நிறையா இருக்குது நம்ம கொண்டு வந்த தண்ணி தீந்து போச்சு சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சோண்டு இருக்குது ஈச்சை மனம் கொஞ்சோண்டு இருக்குது இந்த தண்ணியை நம்ம குடிச்சோன்னா உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் இப்போதிக்கே வந்து நம்ம இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு சுத்தமாக உயிர் செத்து ஆனால் காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையே அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான் நம்ம காலையிலேருந்து அவனை துன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டோம் தண்ணியும் எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி ஈச்சம் பழத்தையும் பொறுக்க விடல அவனை பத்தாத்துக்கு வரையே அடிச்சிட்டோம் சரி இந்த தண்ணியாவது அவன் குடிச்சிட்டு உயிர் வாழட்டும் நம்ம மீதி இருக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடலாம் நம்ம நண்பனும் கூட வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தி மாதிரி திருந்தி நம்ம அவனுடைய நண்பனான சந்துரு ஏழை நண்பனுக்கு வந்து கூப்பிட்றாண்டி சந்துரு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தன் நண்பன் குரல் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடித்ததை கூட மறந்து போயிட்டு சரி நான் ஏதோ ஆபத்தாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு குட்டையில தண்ணி இருக்குது அந்த தண்ணியை பார்த்தோடனே எதுக்கட என்ன கூப்பிட்டேன் தான் நீ அடிச்சிட்டியே சாப்பாடையும் பிடிங்கிட்டியே அப்புறம் எதுக்கட என்ன கூப்பிட்டாங்கும்போது இல்ல இல்ல நான் ஒன்று அடித்தது இதெல்லாமே பண்ணது வந்து என்னோடய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இருந்தாலும் நீயும் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிட்டுருக்குது தற்சமயத்துக்கு கொஞ்சம் தண்ணி தாண்டா இருக்குது இந்த தண்ணி வந்து ரெண்டு பேரால் வந்து குடிக்க முடியாது ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த தண்ணி பற்றும் அதனால் நீயே இந்த தண்ணியை குடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருந்தன்மையாக வந்து விட்டு கொடுக்குறான் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் பொறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு ஓடி போயிட்டு அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை எல்லாத்தையும் வந்து குடிச்சிட்றான் குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாகிடறான் அப்படியே நிம்மதியானதுக்கப்புறம் சரிடா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறானுங்க அப்போ ஒரு மிகப்பெரிய இருக்குது அந்த கல்லுல வந்து ஓடி போயிட்டு இவன் வந்து மறுபடியும் வந்து வந்து நண்பனை ஒரு இன்னைக்கு என் நண்பன் தான் வந்து கடவுளோட வந்து சிறந்தவன் எனக்காக வந்து தண்ணியை வந்து விட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் நன்றி என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி வைக்கிறான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி எழுதி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் யோசிக்கவே இல்லை அப்போ வானத்திலருந்து ஒரு தேவ தூதகன் வந்து ஒருவர் வந்து முன் தோன்றாரு முன் தோன்றுறதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு இந்த ஏழைய நண்பனான சந்தருக்கிட்ட வந்து கேட்குறாரு தம்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீ முன்ன வந்து உன் நண்பன் அடித்தப்போ அதை மணலில் எழுதி வச்ச அதுக்கப்புறம் உன் நண்பன் இப்போ உதவி செஞ்சதுக்கப்புறம் அதை கல்லில் எழுதி வைக்கிறேன் ஏன் நீ அதையும் மணலில் எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லைங்கய்யா என் நண்பன் செஞ்ச துன்பத்தை நான் என்றைக்குமே வந்து நினைக்கக்கூடாது அப்படின்றதால தான் மணலில் எழுதி வச்சேன் அது இந்நேரத்துக்கு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருக்கோம் அது என்னோடய ஞாபகத்தை விட்டும் மறைஞ்சு போயிருக்கோம் ஆனால் ஆபத்தில் உதவுன என் நண்பனை வந்து நான் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வாசகத்தை ஒரு கல்லில் எழுதி வைக்கிறேன் அதனால் தான் வந்து இது இந்த கல் வந்து என்றைக்குமே வந்து மறையவே மறையாது இந்த வாசகமும் என்றைக்குமே மறையவே மறையாது என் நண்பனோட நினைப்பு எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிறான் இந்த ஸ்டோரியிலேருந்து அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மெயினாக வந்து சொல்ல வந்தது அதாவது என்ன அப்படின்னா ஒருவர் நமக்கு செய்த தீமைகளை மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும் என்பதையே இதன் பொருள் வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைக்க வேண்டியது பணத்தை அல்ல மனித உறவுகளை மட்டுமே என்பதற்காகத்தான் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்